திமுக வந்து ஒரு நடத்திருக்கக்கூடிய நிறைய ட்ராமா பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய ட்ராமா என்னென்னா, அவர் இவரெல்லாமே கடிதம் எழுதி அறிவாலயத்தில் அந்த கடை வச்சுருக்க, நீங்கள்லாம் வாங்க, இந்த கடையில் டீ பஜ்ஜியெல்லாம் விற்பாங்க. நம்ம ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி போண்டெல்லாம் விற்பாங்க, கடையில் போட்டு வச்சுட்டு எல்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு வாங்க, பஜ்ஜி வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு திமுக வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அறிவாலயத்தில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நீங்களாம் வாங்க அறிவாலயத்துக்கு வந்து கையெழுத்து போடுறாங்க. அது எதுக்குன்னா, திமுகவை பொறுத்தவரை எல்லா எம்பிக்களுமே எங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றினார்களோ தவிர, இது வந்து கவர்னரை ரீகால் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த நாடகம் நடத்தலை. எல்லா எம்பி எங்களுக்கு அடிமை, நாங்கள் சொன்னோம்னா எல்லாம் வருவாங்க, எல்லாம் அறிவாலயத்தில் வருவாங்க, சொல்கிற டைமுக்கு வருவாங்க, கையெழுத்து போட்டு போவாங்க. இதுதான் இதை திமுக உண்மையாலுமே கவர்னர் மேலே அதிருப்தி இருக்குன்னா, நாங்கள் ஒரு கொலாபரேட்டிவ் கட்சி, எல்லாத்துக்குமே நம்ம மரியாதை கொடுப்போம்னா அது வந்து வேற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இது நம்பர் ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, இந்த நம்முடைய கவர்னரை பொறுத்தவரை திமுக ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். முரசொலியில் எழுதுறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து வந்து முரசொலியிலேயே வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. அவங்க ஒரு அரசியல் கருத்தை கட்சி நடத்தக்கூடிய பேப்பரில் சொல்றது எல்லாம் இவங்க வந்து மக்களை நம்ப வைக்க வேண்டும், மக்கள் முட்டாள் என்று நினைத்து அந்த கருத்தை சொல்றாங்க. ஆதாரபூர்வமாக கவர்னர் எங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருந்தார், தமிழ் கவர்னர் எங்க யாருக்கு விரோதமா இருந்தார், ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும். எங்கேயுமே விரோதமாக இல்லாத ஒரு கவர்னர், அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய கவர்னரை இவர்கள் தேவையில்லாம வம்பெழுக்கிறது வருத்தம் அளிக்கிறது. நிச்சயமாக திமுக இந்த மனநிலையிலிருந்து வெளியே வரணும், வெளியே வரணும். இவங்களே வந்து ஒரு கவர்னர் இருக்கக்கூடிய மேடையில கல்வி அமைச்சர் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய கருத்துக்கள் இல்லை, அதெல்லாம் பேசுறாங்க. அதையும் கவர்னர் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். அதன் பின்பு கவர்னரை பத்தி மிக தரைக்குறைவாக அந்த கட்சி நடத்தக்கூடிய பத்திரிகைகள் எழுதுறாங்க. அதையெல்லாம் கவர்னர் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் என்ன நியாயம் இருக்கிறது? மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசிக தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவருக்கு வேலை இல்லை என்று பார்க்கின்றேன். மனுஸ்மிருதி அப்படின்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ எழுதுனது, அதில் பாதி பொய்யை தெரிவித்திருக்கின்றார்கள், அவங்கவுங்க ஏதோ எழுதியிருக்காங்க. மனுஸ்மிருதி என்பது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அதில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்ன பிறகு, அந்தந்த காலகட்டத்தில் சில ஆடிஷனு டெலிஷனு அரசியலுக்கு தகுந்தார் போல் ஒரு கருத்து, அதுவும் டிரான்ஸ்லேஷன். இந்த மனுஸ்மிருதியில் நம்ம பேசக்கூடிய விஷயமே டிரான்ஸ்லேஷன். எந்த மனுஸ்மிருதி யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ஒரிஜினல் மனுஸ்மிருதி என்ன, ஒரிஜினல் மனுஸ்மிருதியினுடைய தாட்ஸ் என்ன, ஒரு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன், யாரோ ஒரு ஆங்கில பாதிரியார் மதமாற்றத்திற்காக டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புக்கை, அதை எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு புக்கை இவங்களாவே செலக்ட் பண்ணி இவங்களானே தப்பான கருத்துக்குள்ள நுழைச்சு இவங்களாகவே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷ்லேருந்து மறுபடியும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ட்ராமா போடுறாங்க. அவருக்கு வேலை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அதாவது அவர் ஆர்எஸ்எஸ்ஸை போய் பார்த்துருக்காரா? திருமாவளவன் அவர்கள் நம்ம அஸ்வத்தாமன் சரியான நபர் மேடையின் மீது இருக்கின்றார். அம்பேத்கர் அவர்கள் முதன் முதலாக ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கேம்புக்கு போயிட்டு ஆர்எஸ்எஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத திருமாவளவன் அவர்கள் படிக்க வேண்டும். அம்பேத்கர் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தாரு, அதே போல இந்தியா சைனா வார் நடந்த பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்க கிட்ட ஆர்எஸ்எஸ் போய் நாங்கள் முன்களத்துல வேலை செய்கின்றோம் என்று சொல்ல பொழுது ஜவஹர்லால் நேருக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு எப்படி இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் வந்து செங்கோட்டையில் நடந்த ஒரு பேரணிக்கு இந்தியாவுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேரு அழைத்தாரா இல்லை என்பது இந்தியாவிற்குமே தெரியும், அழைத்தான். ஆர்எஸ்எஸ்னுடைய பல செயல்பாடுகள்ல இதுவும் உண்டு. ஆனா ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க அரசியல் பேச மாட்டாங்க, ஒரு பிரஸ் மீட் நடத்தி யாரையும் வருத்தெடுக்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு பொறுமையாக செல்லக்கூடிய ஏக்கம் ஆர்எஸ்எஸ். ஏன்னா அவருடைய வேலை பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ். ஆனால் ஆர்எஸ்எஸ் சார்பா பத்திரிகையாளர், ஸ்போக்ஸ் பர்சன், மீடியா, பிரஸ் மீட் அதெல்லாம் நடத்துறதுங்க. இவங்க அதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் மீது எந்த கருத்தை வேணாலும் நாங்கள் சொல்லுவோம், பொய்யான கருத்துக்களை திணிப்போம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைப்பது அபத்தத்தினுடைய உச்சம். அதனால் திருமாவளவன் தெரியும் அவர் என்னதான் இந்த அவரே ஒரு பொய்யான ஒரு மனுஸ்மிருதி எடுத்து பொய்யான கருத்துக்களை போட்டு அதை பிரிண்ட் பண்ணி விளம்பரம் பண்ணது அவருக்கான, அதுக்கு பேசாம ஒரு கட்சியுடைய துண்டு பிரச்சாரத்தை கொடுத்துட்டு போகலாம், அதில் பயன்படுத்தும் சம்மந்தம் எல்லாம் மனுஸ்மிருதி கொடுத்து யார் அதை படிக்க போறா? அது அவர் கொடுத்த மனுஸ்மிருதியை வாங்கிட்டு மக்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னையா தொடர்புமாங்க, அல்லது இதற்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்னையா தொடர்புமாங்க, இது எதுக்கு இங்கே வந்து கொடுக்குறேன். அதனால திருமாவளவன் அன்பான ஆலோசனை, உங்கள் கட்சியை பற்றி பிரிண்ட் பண்ணி போய் கொடுங்க, அதை மக்கள் படிக்கட்டும், அதன் மூலமாக நாங்கள் ஓட்டு நாச்சு கொடுக்க வரும். அந்த மனுஸ்மிருதி கொடுத்து எதற்காக நேரத்தையும் பணத்தையும் பெரிய மாற்றிருக்கீங்க?